ஐடி ஹேக் பண்ணுறதுல ஒரு பொழப்பாடா. ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூஐடி வச்சு ஒருத்தர் ஹேக் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களோட ஐடி. அது பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கவே ஷாக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹேக்கரை நான் பார்த்ததில்லை, சரிங்களா? ஐடி வச்சு யூஐடி வச்சு ஹேக் பண்ணியிருக்கிறான், என்ன கதை? இல்லை எனக்கு புரியல, என்னது புரியல. ஆ, யூகே குயின் கேமிங் அவங்க ஐடியா ஆ ஹேக் பண்ணிட்டு ஆ ஜிபே பண்ண 2000 ரூபாங்கறான். ஆ இது ஜிபே பண்ற ஐடியா குடுறான் அப்படினா எனக்கு வந்து காசலாம் வேணா ரீடீம் பண்ணி போடுன்னு சொல்றான். ஆ அந்த பொண்ணு வேற அழுவுது. யார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல எப்படி? தெரிஞ்சவங்க மூணு பேருமே. அந்த பொண்ணு மட்டும் தான் அழுவுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு யாரை இன்வைட் பண்ணுதா அவன சிரிக்கிறான். எனக்கு என்னைய வந்து கால் தான அந்த லாஜிக் பேசி போறான். பிரைவேட் டாஜி பேசிட்டனா ட்ராங் பண்றான்னு நினைக்கிறேன் bro. அவங்கள இன்வைட் பண்ணுங்க குயின் யூகேவா. அவங்க ஃப்ரெண்ட்லி ஸ்டாண்ட் இல்ல. டீம் ஃபுல்லா இருக்கு bro. டீம் ஃபுல்லா. ஏய் யூஐடி வச்சு ஆட்டே போட்டா அப்படினு சொல்றான் bro. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. யூஐடி வச்சு எப்படி? அப்படியே இருந்தா அவன் வி பேஜ் ஐடி இதெல்லாம் எடுக்க மாட்டானா? ஒண்ணே இவங்க தெரிஞ்சவங்களா இருந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கணும். என்ன கூகுள் நம்பரு? சி கூகுள் நம்பர்ற கூகுள் அக்கவுண்ட். அவங்க கூகுள்னா Facebook அக்கவுண்டா? கூகுள் அக்கவுண்ட். அப்புறம் என்ன Gmail அடிச்சு பாஸ்வேர்டு போட்டு forget பாஸ்வேர்டு கொடுத்து எடுக்கலாம். நம்பர் கேட்டு வாங்கியிருப்பான். அவங்கள்ட்ட என்னன்னா இதுல என்ன சந்தேகமா இருக்குன்னா அவங்கள்ட்ட Gmail கொடுங்க, நான் நிறைய குரூப்ல இருக்கேனா ஐடியா எடுத்து கொடுத்துறேன்னா Gmail அனுப்புறாங்க. அதான் சந்தேகமா இருக்கு. இப்போ என்ன? இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ என்ன அவன் ஐடி ஹேக் பண்றான் அப்படிதானே? ஆமா. இப்போ அவங்கள்ட்ட ஐடி இருக்கா இல்லையா? என்னன்னா என்னன்னா bro டப்புன குரூப்ல வந்து சோலோ ப்ளேஸ் 1 மினிட் அப்படினா இந்த பொண்ணு தான் ஏதோ கூப்பிடுது கண்டென்ட் போல அப்படினா போனா அந்த பொண்ணு என்னன்னா வேற எங்க இருக்கு. ஐடி ஹேக் பண்ணிட்டான் bro. ஹேக் பண்ணி காசு ஏத்துறான் bro அப்படிங்குதே. யா அவங்கள ஒன்ஸ் இன்வைட் பண்ணுங்களே. சோலோன் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணிட்டேன் bro. இல்லப்பா அவங்க ஹேக் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு ரெக்கவர் பண்ணலாங்க. கூகுள்கிட்ட போய்ட்டு பாஸ்வேர்ட் மாற்றலாம். இல்லைனா அவங்க என்ன மொபைல் லாகின் பண்ணிக்கிறாங்களோ அதில் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். நானும் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபேஸ்புக் ஐடி அது மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ரோ. என் தம்பி ஐடி கூட ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஹேக் ஆயிடுச்சு. ஆ பண்ணிட்டேன். ஜிமெயில் தர மாட்டாங்க. அதான் சந்தேகமாக இருக்குது. என்னை வச்சு ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணுறாங்களா? அதான் ஜிமெயில் தர மாட்டுறாங்களா? அவங்க ஜிமெயில் கொடுங்க சார், நான் வந்து ரெக்கவர் பண்ணி தரேன், குரூப்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாலும் ஜிமெயில் அனுப்பல. ஆ இவங்கள க்ளோஸா இல்ல தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? இல்ல bro. ஆனா இந்த பொண்ணு சிரிக்கிற மோட் போடுது. ஆனா அழுவுது. கடுப்பாவது எனக்கு எல்லாரும் வந்து மைண்ட்ல வந்து போயிட்டாங்க. சோ அவங்க பிராங்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க கேட்ட அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லுவாங்க எதா இருந்தாலும். நான் வந்து மெசேஜ் போட்டா வர மாட்டேன். சோலோ அண்டாங்களா இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் யார் இல்லைங்க. ரெண்டு இருக்கா இல்ல மூணு ரெண்டுன்னு இருக்கா? ஃபுல்லு bro. அப்ப கும்பலா வச்சு பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வேற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம TJ's bro பத்தி பிராங்க் பண்ணலாம்னு இருக்கிறோம். என்னங்க அப்படி TJ's bro? ஆ அதான் அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு TJ's bro பிராங்க் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிக்கலாம். இந்த ஆஃப்லைனு ஓ அதான் ஆஃப்லைனு காட்டிச்சா? அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? ஐடி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மாதிரி சோகமாக சொன்னாங்களா இல்லை ஜாலியாக சொன்னாங்களா? அழுகுற மாதிரி இருக்குதா? ஒரு ரியலா இருக்குமோ? கண்டென்ட்கா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணா பார்க்கல. அப்புறம் என்ன பண்றது? அப்ப ஏதோ பிரக்தி ஆயி அப்படியே உட்கார்ந்துட்டாங்களோ என்ன பண்றதுன்னு தெரியாம. குரூப்ல தான காட்டுது. இன் குரூப்பா? டீம் ஃபுல். அப்ப என்ன ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஏதாச்சும் கான்வர்சேஷன் கிக் அடிக்கிறீங்க என்னோட மொபைல் ஐடி எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க bro. யாரு? சோ இவங்க கியூன் ஐடில இருக்காங்க. ஹேக் ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க bro. அப்படியே அத கொடுங்க bro. உங்க Gmail எங்குள்ள Google அக்கவுண்டா Facebook அக்கவுண்டா? சரி உங்க Gmail அனுப்புங்க. முழுசா சொல்றேன். முழுசா சொல்றேன். ஒழுங்கா ஸ்பெல்லிங் டைப் பண்ணு. இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமாவா? டேய் என்ன சொல்ற? ஏன்டா கதை எழுத வந்துட்டு ஜிமெயில் ஐடி மட்டும் சொல்லு நீ ஃபர்ஸ்ட். இதெல்லாம் பிராங்க்ங்க உங்களுக்கு எப்பவே தெரியுங்க. என்ன டிஜேஸ் பாய் நமக்கே பிராங்கா? டிஜேஸ் ப்ரோ ஒரு பிராங்க் பண்ணி வீடியோ போடலாம்னு பார்த்தேன். டிஜேஸ் ப்ரோ இனிமே நான் பண்ண மாட்டேன் ப்ரோ கூப்பிட்டேன். நீங்க மியூட் பண்ணி சொன்னீங்களே ஒரு தடவை அதான். ஜேஎஸ்எம் கேமிங் மாட்டர் ப்ரோலாம் தெரியும் ப்ரோ. நான் வந்து சும்மா சரி பண்ணுவேன். வேணா நான் கூட ஹேக்கர் இல்ல ப்ரோ. நான் அப்பா நான் சொல்றேன் ப்ரோ ஹேக் பண்ணி தான் சொல்றேன் ப்ரோ. நிறைய பேரோட கான்டாக்ட்ல இருக்கேன் ப்ரோ. நான் ப்ரோ நீங்க வாட்ஸ்அப் அவன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கான். வாட்ஸ்அப் கூட ரெண்டு பேரும் மெசேஜ் பார்த்துட்டு தான் இருந்தோம். இது இல்ல கான்செப்ட் கேள. கான்செப்ட் நீங்க டிட்ரேட எடுத்து மீட் பண்ணி போலாம். நீங்க டிட்ரேட் முன்னாடி சொன்னீங்களே மீட் பண்றேன். அக்கா பண்ண தச்சேன். நான் மீட் பண்ணி ஒரு நேரா உட்கார்ந்து திட்டுனாங்களாடா அந்த கேக்குற. இல்ல நான் வந்து ஐயோ போன் யாரோ பண்றாங்க. இல்லங்க இது பிராங்க்னு எனக்கு ஒரு கரெக்ட்டா இப்ப ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 6:10க்குலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிராங்க்னு பச்சையாவே தெரிஞ்சிருச்சு. எப்படி ப்ரோ? அதெல்லாம் அப்படிதாங்க. டிஜேஸ் பாய் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாரு. இந்த நிலவரம்பா அப்படின்னாங்க. அவங்க பேச பச்சை பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. நானும் இதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டேங்க. நான் அப்லோட் பண்ற பாருங்க எங்களுக்கு எப்ப தெரிஞ்சுன்னு பாருங்களேன். ஒரு வீடியோவே போடுறேன் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு. வேற மாதிரி பிராங்க் பண்றீங்க. அக்கா வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்றவரா? ஆமா ஆமா அவரு இவர ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. டிஜிஎஸ் bro சாதே bro சும்மா ஃபன் பண்ணோம். சரியான பண்ணு गाइस. ஐயோ பேசவே மாட்டாரு அவரு. போன் என்னதுங்க சாரி அதெல்லாம் ஜஸ்ட் பிராங்க் கண்டென்ட் அவரா வெரி சரி. அவர் மியூட் பண்ண சொல்றாரே. மியூட் பண்ணாம நம்ம பேசிட்டா ஒரு ஏதா தப்பா இருக்கு பாருங்க சொல்லி மியூட் பண்ணிட்டே தம்பி உன்னை திட்டாராடா அப்படின்னு கேட்டா அப்பா அவரு திட்டா இருக்கா ஏன்டா நீ மியூட் பண்ண அப்படின்னு கேக்குறேன். அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாரு. ஓ ரியலா இருக்குமா? அப்புறம் நான் தான் சொன்னேன் அதெல்லாம் பிராங்குங்க அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீங்க உங்க மொபைல் அப்லோட் பண்ணா ஏங்க சரியா வரல? அவரு மியூட் பண்ண சொன்னாரா நான் மியூட் பண்ணிட்டேன். செட் ஆவுது கிட்னதே நான் ரெக்கார்ட் பண்ணாம மறந்துட்டேன். அத இவங்க ரெக்கார்ட் பண்ணலையாப்பா? நானும் ரெக்கார்ட் பண்ணேன். என்னோட ஃபோன் தான் நல்லா ரெக்கார்ட் ஆகும் பண்ண மாட்டேன். இவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆமா ஒரு பேச என்னடா தம்பி நமக்கு மேல கண்டென்ட்டா இருக்கு. நீங்க கண்டென்ட் பிளான் தான் பண்றீங்க. இங்க எல்லாம் ரெக்கார்டே ஓடிட்டு இருக்கு. அதுவும் நான் சொன்னது டெக்ஸ்ட் என்னோட ஐடியா எடுத்து ஹேக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வாங்கி கொடுங்க கேட்டது நீங்க அதுல என்ன ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? இல்ல இவர் வந்து என்கிட்ட சொல்றப்ப இருந்து அப்ப ஆரம்பிச்ச ரெக்கார்ட் இப்ப 17 நிமிஷம் ஓடிருச்சு. கரெக்டா எனக்கு 6:10ல தெரிஞ்சிச்சு. ஓ இது பிராங்க் ஃபுல் வீடியோவா ஒரு 6 நிமிஷத்துக்கு கட் பண்ணி பேசுற மாதிரி போட்டுக்கலாம். டிஜிஸ் பாய் நான் சொன்னா இல்லையா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பிராங்க்னு? அது இல்ல நான் வந்து மெசேஜ்லாம் பண்ணனே அதெல்லாம். அது நான் வந்து ரெண்டு பேரும் ஓகே மக்களே, இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் ப்ராங்க் கண்டென்ட் சரிங்களா. அவங்க கண்டென்ட் எடுத்தாங்க, அதில் நம்ம கண்டென்ட் எடுத்தாச்சு சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். போய்ட்டு மக்களே, டாட்டா, பை பை, சி யூ, டேக் கேர், போய்ட்டு டாட்டா.